ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகேஸில் காயின்ஸ் அண்ட் ஜேம்ஸை எப்படி நம்ம ஃப்ரீயாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இயர்ன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து டெய்லி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெய்லி ரிவார்ட்ஸில் உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜெம்ஸும் கொடுப்பாங்க. அந்த ஜெம்ஸை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா போனஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த போனஸ் ப்ளஸ் டூன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி ரன் ஆகும். அந்த ஆட் ரன் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஜெம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லியும் உங்களுக்கு வந்து டூ ஜெம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஜஸ்ட் ஆடை பார்த்து டூ ஜெம்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி ரிவார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 100 காயின்ஸ் மாதிரி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ரிவார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெய்லி உங்களுக்கு வந்து அந்த 100 காயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாள் 50, ஒரு நாள் 100, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக டெய்லியும் ஒரு 100 மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டூ ஜெம்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸில் போனஸாக கொடுத்துருவாங்க. நீ ஜஸ்ட் ஒரு ஆட் மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கேட் ரோபோட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு நிறைய மினி கேம்ஸ் இருக்குது. அந்த மினி கேம்ஸை ப்ளே பண்ணியும் நம்மளால் இயர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ப்ளே பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் பிகேஎஸ்டி டியூட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் என்னோட வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மினி கேம்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுங்கிற வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரேசி ரன் ப்ளே பண்ணுறோம். ஸோ கிரேசி ரன் ப்ளே பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக இயர்ன் பண்ணுறது கிரேசி ரன் மூலியமாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ இந்த கிரேசி ரன்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டைம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டைம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி காட்டுது இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு ரோபோட் இருக்குது பாருங்கள். அந்த ரோபோட்டாண்ட போனீங்கன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் ஸ்கேப்னு கொடுக்கும். ஸோ இந்த டிக்கெட் ஸ்கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 200 டிக்கெட்ஸ் நீங்கள் இயர்ன் பண்ண முடியும். பட் இந்த ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 டிக்கெட்ஸ் நீங்கள் இயர்ன் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்னோட ஜிம்ஸ் பக்கத்தில் இருக்க டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தெரியும். ஸோ 400 ஆயிருக்கு. ஸோ தென் வந்து இந்த ரோபோட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 6 ஆப்ஷன் ஜாஸ்டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்குள்ளே போகிறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் குட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம டிக்கெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்மளோட டிக்கெட் ஸ்டோரில் வாங்குறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சவுண்ட்ஸ் குட்டை கிளிக் பண்ணிட்டேன்னா 2 டைம்ஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து போனஸ் நிறைய கிடைக்கும். ஸோ 2 வாட்டி உங்களுக்கு வந்து நிறைய டிக்கெட் கிடைக்கும். ஸோ போனஸ் டிக்கெட்ஸ் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து சவுண்ட்ஸ் குட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆட் மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் எப்படி இதில் வந்து இயர்ன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் கேம் முடிக்கும் போதும் உங்களுக்கு காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி கொடுப்பாங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 1 எடுத்தால் 200 காயின்ஸ், 10 டிக்கெட்ஸ். 2 எடுத்தீங்கன்னா 250 காயின்ஸ், 45 டிக்கெட்ஸ். 3 எடுத்தீங்கன்னா 350 காயின்ஸ், 75 டிக்கெட்ஸ். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிற ஸ்டார்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்டார்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 2 எடுத்துக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ 3 வந்து ஈஸியாக எடுக்கலாம், பட் வந்து அது கொஞ்சம் நல்லா விளாடணும். ஸோ 2 கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அப்படி 2 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 காயின்ஸ் அண்ட் 45 டிக்கெட்ஸ் வந்து கிரேசி ரன்லேருந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த கிரேசி ரனில் கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும்னா 5 இந்த கிரேசி ரன்னை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டரி பாக்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ எத்தனை வாட்டி ப்ளே பண்ணலாம் ஒரு நாளைக்குங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ப்ளேங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே போயாச்சு. கேம்குள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டேன். இதெல்லாம் நமக்கு வந்து நார்மலாக நீங்கள் எப்பவும் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்படி எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி வந்து கிரேசி ரன் அவுட் டு ப்ளே கிரேசி ரன் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். ஸோ 2 நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு 250 காயின்ஸ் அண்ட் 45 டிக்கெட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அது சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நமக்கு மிஸ்டரி பாக்ஸ் வந்து 4 வந்துருக்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 இருந்தது, இப்போ 4 வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம ஒரு வாட்டி இப்போ விளையாடுறதால அது 3 4 வந்திருக்கு. இன்னொரு வாட்டி விளையாடணும்னா நம்ம 5 வந்தோம். 5 வரும்போது என்ன நடக்கும்னா நமக்கு அந்த மிஸ்டரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேம் நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி ஓப்பன் ஆகுது, இதில் என்ன வருங்கிறத. ஸோ இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் 250 காயின்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் இது கொடுத்துருவாங்க. ஸோ டிக்கெட் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் வந்து 3 எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வெளியில் போயிடலாம். வெளில போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணும்போது அந்த கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். 6 ஃபஸ்ட்டு காட்டுச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளேங்கிறத கிளிக் பண்ணுறேன். ப்ளேங்கிறத கிளிக் பண்ணோம்னா நாங்கள் அகைன் வந்து நம்ம கிரேசி ரன்குள்ளே போகிறோம். ஸோ செம ஃபாஸ்ட்டாக நான் ஓட்டிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீவைண்ட் பண்ணிடுறேன்.
எல்லாமே நம்ம நார்மலாக விளையாடுற மாதிரி தான். ஓகே, ஸோ வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அகெயின் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அஞ்சு வாட்டி நான் ப்ளே பண்ணிட்டேன். அதனால் வந்து என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து இந்த மிஸ்டரி பாக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மிஸ்டரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 375 காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஜெம்ஸ் ரெண்டு வேணும்னா நீங்கள் வந்து 3 ஸ்டார் எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சூப்பராக விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஜெம்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஐட்டமும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மிஸ்டரி பாக்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எப்பவும் போல் உங்களோட காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் டிக்கெட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததால் நமக்கு 350 காயின்ஸும் நமக்கு வந்து 75 டிக்கெட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 6 ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா, இப்போ வந்து 2 கம்மியாயிடுச்சு. ஸோ அது 2 வாட்டி நம்ம ப்ளே பண்ணதால் கம்மியாயிடுச்சு, 4 தான் இருக்குது. ஸோ நெக்�்ட்டு வந்து அது ரீஃபில் ஆகிறதுக்கு, இப்போ இந்த 4 நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அகைன் ரீஃபில் ஆகிறதுக்கு ஒரு வாட்டியும் ரீஃபில் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன எப்படி ப்ளே ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுங்கன்னா, நீங்கள் 9:00 வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 காட்டும், 6 டைம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ மார்னிங் ஒரு 9:00 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்னிங்கே 6 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த மார்னிங் ப்ளே பண்ணால் காயின்ஸ் கிடைக்கும், அதே சமயம் வந்து டிக்கெட்ஸும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 வாட்டி ப்ளே பண்ணதால உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டரி பாக்ஸும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த வாட்டி ஒன்றும் அடுத்த 6 கவுண்ட் எப்போ வரும்னா 6 ஹவர்ஸ் கழித்து வரும். ஸோ அது 9:00 நீங்கள் வந்து ப்ளே பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 6 கவுண்ட்ஸ் வந்து எப்போ வரும்னா, 6 வாட்டி ப்ளே பண்ணுறது எப்போ வரும்னா 3:00 வரும். ஸோ அந்த 3:00 நீங்கள் ஒரு 6 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, ஸோ 6 வாட்டி ப்ளே பண்ணதுக்கான டிக்கெட்ஸ் அண்ட் காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆல்ரெடி 6 வாட்டி ப்ளே பண்ணிருந்தீங்களா, மார்னிங் 9:00 6 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து 5 டைம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணதுலேயே உங்களுக்கு ஒரு மிஸ்டரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா, அது வந்து என்ன ஆட் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற மிஸ்டரி பாக்ஸோட கவுண்ட்டில் ஆட் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து மத்தியானம் 3:00 ப்ளே பண்ணும்போது 4 வாட்டி ப்ளே பண்ணாவே போதும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி 1 வந்து ஆல்ரெடி நீங்கள் மார்னிங்கே ப்ளே பண்ணியிருப்பீங்க, அதோட சேர்ந்து உங்களுக்கு 5 வாட்டி வந்து சேர்ந்துடும். அப்போ வந்து இன்னொரு மிஸ்டரி பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனாக கிடைக்கும். ஸோ 3:00 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து 6 மறுபடியும் வந்து உங்களுக்கு இப்போ 5 வாட்டி 4 வாட்டி ப்ளே பண்ணதுக்கப்புறம் 2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அந்த 2 நீங்கள் வந்து 3:00 ப்ளே பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து உங்களுக்கு 3வதா ஒரு மிஸ்டரி பாக்ஸில் வந்து 2 கவுண்ட் ஏறும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நைட்டு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போ ப்ளே பண்ணிங்கன்னா, 3:00 நீங்கள் வந்து 6 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 8:00 இல்லை 9:00 உங்களுக்கு வந்து 3 வாட்டி ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கட்டும். ஸோ அதாவது 3 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து 3 வாட்டி ப்ளே பண்ணுற அவசரம் கட்டும். ஸோ 3 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணாவே போதும், 3வது மிஸ்டரி பாக்ஸும் கிடச்சிடும். ஏன்னா 2 வாட்டி நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் 3:00 நம்ம 2 வாட்டி ப்ளே பண்ணிகிட்ருப்போம். ஸோ வரப்போகிற மிஸ்டரி பாக்ஸுக்கு, ஸோ அதனால் நீங்கள் நைட்டு வந்து 3 டைம்ஸ் ப்ளே பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கவுண்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும், உங்களோட மிஸ்டரி பாக்ஸில் ஆட் ஆகிடும். தென் வந்து அந்த மிஸ்டரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிட்டு, ஸோ டோட்டலி 1 நாளைக்கு உங்களால் வந்து 3 மிஸ்டரி பாக்ஸை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த 3 மிஸ்டரி பாக்ஸ்லேயும் காயின்ஸும் இருக்கும், அதே சமயம் கன்ஃபார்மாக ஜெம்ஸும் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஐட்டமும் இருக்கும். ஸோ இது 3 வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேசி ரன் 1 நாளைக்கு நீங்கள் வந்து 18 டைம்ஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ 18 டைம்ஸ் நீங்கள் வந்து கிரேசி ரன் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி அதாவது நீங்கள் 9:00 ப்ளே பண்ணிங்கன்னா 3:00 ப்ளே பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6:00 மறுபடியும் கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 10:00 ப்ளே பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:00 ப்ளே பண்ணலாம். ஸோ நைட்டு வந்து ஒரு 7:00 ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகும். ஸோ இந்த நீங்கள் மார்னிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ 11:00 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5:00 இன்னொரு வாட்டி கிடைக்கும், 6 கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 8:00 இன்னொரு 6 கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்து டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரேசி ரன் வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேசி ரனில் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் கிடைக்கும்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கிரேசி ரன் ப்ளே பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் உங்களுக்கு 400 டிக்கெட் ஈஸியாகவே கிடைச்சிடும். ஸோ 1 நாளைக்கு 400 டிக்கெட் தான் உங்களுக்கு லிமிட்டு. ஸோ அதனால் 400 டிக்கெட் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேசி ரன் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1125 காயின்ஸ் கிடைக்கும். தென் வந்து ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 பாக்ஸ்லேயும் வந்து, ஸோ 3 பாக்ஸையும் சேர்த்து சொல்கிறேன், ஸோ மத்தியானம் மார்னிங் நைட்டு 3 சேர்த்து சொல்கிறேன். ஸோ 3 பாக்ஸ்லேயும் வந்து
டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 1125 காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் வந்து மினிமம் 3 ஜெம்ஸ் கிடைக்கும், அதாவது ஒரு ஜெம்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும். நல்லா விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஜெம்ஸாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து கவுண்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ 6 ஜெம்ஸ் கிட்டே நீங்கள் வந்து இந்த கிரேசி ரன் சீக்ரெட் பாக்ஸில் வாங்கலாம். ஸோ நான் வந்து மினிமமாகவே சொல்லிடுறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 3 ஜெம்ஸ் வந்து இந்த கிரேசி ரன்லேருந்தே உங்களுக்கு கிரேசி ரன் மிஸ்டரிஸ் பாக்ஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேசி ரன் கேமிலிருந்தும் கிரேசி ரன் மிஸ்டரி பாக்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா 5625 காயின்ஸ் அப்புறம் 3 ஜெம்ஸ் நமக்கு வந்து இந்த கிரேசி ரன் ஒரு நாளைக்கு நம்ம இந்த கிரேசி ரன் 18 டைம்ஸ் ப்ளே பண்ணுறதால நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் எதில் நம்ம ப்ளே பண்ணால் நமக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரேசி ரன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்து பெட் பேரடி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த பெட் பேரடிக்குள்ளே என்டர் ஆகுங்க. என்டர் ஆனோடனே உங்களுக்கு வந்து 2 ரோபோட்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஜாய்ஸ்டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாவே என்டர் ஆகிடுவீங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற ரோபோட்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ரோபோட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோபோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேம்குள்ளே போயிடுங்க. செகண்ட் ரோபோட் வந்து டிக்கெட் கேப். நம்ம டிக்கெட் கேப்புங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து 200 டிக்கெட்ஸ் வந்து லிமிட்டில் இருந்தது 400 மாற்றிட்டோம். அது வந்து நம்ம கிரேசி ரன்லேயே மாற்றிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அதில் காட்டல. இப்போ வந்து நம்ம மெயின் ரோபோட்டுக்குள்ளே வந்துட்டு பிளேங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணும்போது இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உடனே சவுண்ட் ஸ்கூட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் ஸ்கூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வந்து டிக்கெட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக மட்டுமே இந்த சவுண்ட் ஸ்கூட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம், போனஸ் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கிரேசி ரன் விளையாண்டு நீங்கள் நார்மலாக வந்து போனஸ் டிக்கெட்ஸ் இல்லைனாலே உங்களுக்கு நீங்கள் நார்மலாக விளையாண்டாலே உங்களுக்கு ஃபுல் டிக்கெட்ஸ் வந்துடும். 400 டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி விளையாண்டிங்கனாவே. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா நிறைய வேணும்னா நீங்கள் சவுண்ட் ஸ்கூட்டுங்கிற ஆடை ஒன்று பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த போனஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3 உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து அதிகமாக வரும். ஸோ தென் பிளேங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம்குள்ளே போயிடுவீங்க. இது ரொம்பவே ஈஸியான கேம் தாங்க. இதில் வந்து நம்ம ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா மேலே வந்து டிஸ்பிளேயில் ஒரு பெட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த பெட்டு எத்தனை ஓடுது கீழேங்கிறத கரெக்டாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணி இந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன பெட்டு பட்டன் மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணோம். எத்தனை ஓடுதோ அத்தனை வாட்டி நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ நம்ம ஆன்சர் வந்து அவங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஆன்சரும் நம்ம ஆன்சரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 காயின்ஸ் அண்ட் 60 டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக சொல்லணும்னா ஆவரேஜாக இந்த 100 காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அகைன் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேம்ஸ் பெட் வந்திருக்கு. ஸோ பேம்ஸ் பெட் வந்து எத்தனை கீழே ஓடுதோ அத்தனை வாட்டி நம்ம வந்து அந்த பேம் இது பட்டன் பெட் பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணிட்டோன்னாவே நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தப்பாக கிளிக் பண்ணினா உங்களோட ரிவார்ட்ஸ் கம்மியாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 28ன்றாங்க ஆன்சரு, நம்மளோட ஆன்சரும் 28 இருக்கணும். எஸ் 28 நம்ம வின் ஆகிட்டோம். இதில் வந்து நமக்கு 150 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு லெவல் வந்து டஃப்பாச்சுன்னா நமக்கு வந்து காயின்ஸும் நடி கொடுப்பாங்க. ஸோ ஆவரேஜாக நான் வந்து இதில் 100 காயின்ஸுங்கிற மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 100 காயின்ஸ் வந்து ஒரு 5 வாட்டி நம்ம பெட் பேரடி விளாட்றோம் ஒரு நாளைக்கு. ஸோ 100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறோம் 5 வாட்டி விளையாடி. ஸோ 500 காயின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம இந்த பெட் பேரடிலேருந்து விளையாடி எடுக்க முடியும். ஸோ இதையே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத சொல்கிறேன். ஸோ 500 காயின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு நம்மளால் பெட் பேரடிலேருந்து விளையாட முடியும். ஸோ 5 வாட்டி விளையாண்டிங்கனாவே உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் வந்துடும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கேட்லேயே நமக்கு புதுசாக வந்து நிறைய மினி கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மினி கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவே ஈஸியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு மினி கேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நமக்கு ஈஸியாக ஃப்ளாப்பி பேட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் மேலே இருக்க அந்த ஜாய்ஸ்டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்காமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த பேடை வந்து அப்படியே அந்த எந்த இடத்துலையுமே படாத அளவுக்கு நம்ம இந்த பேடை கொண்டு போகணும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த பேடை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 100 செகண்ட்ஸ் கிட்ட நான் கொண்டு போயிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். 60 காயின்ஸ் நம்ம வந்து ஈஸியாகவே எடுத்துடும். தென் இதே மாதிரி நமக்கு இன்னொரு மினி கேமும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கார் ரேஸ் மாதிரி இருக்கும். ஸோ டர்போ எக்ஸ்டி டர்போங்கிற ரேஸ் பேர். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா எந்த கார் மேலேயே நம்ம இடிக்காமல் ஓட்டணும். இதுவும் ரொம்ப ஈஸியான கேம் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இடிக்காமல் ஓட்டுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேலே நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இதுலேயே நமக்கு ஒரு 60 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட கவுண்ட் இதுலேயே நம்ம கிரேசி ரன் எல்லாம் விளையாடும் போது நமக்கு கவுண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ 4 தான் உங்களால் வந்து விளையாட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் கிட்டே வெயிட் பண்ணோம். ஸோ அது வெயிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஒன்று ஒன்றா ஃபில் ஆகும். பட் பெட் பேரடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ பெட் பேரடியில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து விளையாடிக்கலாம், ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் விளையாடிக்கலாம். ஸோ அது அந்த ப்ளஸ் சிம்பிள் 6 விளையாடணுங்கிறதுலாம் இல்லை. ஸோ அதனால் பெட் பேரடியில் உங்களால் ஈஸியாகவே நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸா ஷாப்னு ஒன்று இருக்கும். இந்த பீஸா ஷாப்லேயே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ நான் வந்து மினி கேம் வந்து ஒரு அஞ்சு வாட்டி விளாட்றேன். ஒரு 500 காயின்ஸ் நீங்கள் வந்து மினி கேம்லேருந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5 times விளாடி 500 காயின்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீஸா டெலிவரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பீஸா டெலிவரிலேயே நம்ம என்ன பண்ண முடியும்னா காயின்ஸ் இயன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த பீஸா பாக்ஸ் அண்ட போயிட்டு ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணினா நீங்கள் பீஸா டெலிவரி பண்ணணும். ஸோ எப்படி பீஸா டெலிவரி பண்ணணும்னா உங்களுக்கு மேலே டைமிங் இருக்கும். அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரோக்கி ஒரு இடத்துல காட்டும். அந்த ஆரோக்கி எந்த இடத்துல காட்டுதோ அந்த இடத்துக்கு டைரக்ஷன் போங்க. அங்கே வந்து ஒரு ஆள் நிப்பாப்புல பீஸா சிம்பிள் மாதிரி மேலே இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு அந்த பீஸா சிம்பிளை கிளிக் பண்ணினா இந்த பீஸாவை அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஆளுகிட்ட போகணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 பேர்கிட்ட டெலிவரி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 2 பேருக்கு டெலிவரி பண்ணிட்டா இன்னும் ஒருத்தனை டெலிவரி பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ இது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேருக்குமே டெலிவரி பண்ணியாச்சு. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 180 காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஆட்ஸ் பார்க்கணும். இன்னொன்று வந்து 120 காயின்ஸ் நம்ம ஆட்ஸ் பார்க்காம நார்மலாக எடுக்கிறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வேணும்னா நீங்கள் 180 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கலெக்ட்ங்கிறத ஆடுங்கிறத கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆட் போகும். அது போனதுக்கப்புறம் உங்களுக்கு 120 காயின்ஸுக்கு பதிலாக 180 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 5 times ஆட் பார்த்து 180 காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறது எல்லாமே வந்து 120 காயின்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீஸா டெலிவரியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த 5 ஆட்ஸையும் பார்த்து கிட்டத்தட்ட 900 காயின்ஸ் வந்து இயர்ன் பண்ண முடியும். ஸோ 5 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணுறதா வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ 5 times நீங்கள் ப்ளே பண்ணாவே 900 காயின்ஸ் நீங்கள் வந்து இயர்ன் பண்ண முடியும். ஸோ ஓகே, கலெக்ட்ங்கிறத கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 180 காயின்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஆட் பார்த்ததால நமக்கு வந்து 180 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 times பார்த்து நீங்கள் 180 காயின்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸாலேயும் வந்து வந்து நமக்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் நம்ம விளாடணும்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கலாம். ஸோ எவ்வளோ நாட்டி வேணால் நீங்கள் பீஸா டெலிவரி பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 5 வாட்டி விளையாடிங்க, அந்த ஆட்ஸ் மட்டும் நீங்கள் விளையாடிக்கிறீங்க, 180 காயின்ஸ் நீங்கள் எடுத்துடுறீங்கன்னா டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 900 காயின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஜூஸ் ஷாப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் குவிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரூட் குவிஸ்ட்லேயே நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா நிறைய ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுனா அந்த ரோபோட் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ரூட் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எப்படி கிரேசி ரன்ல பார்த்துமே ஒரு மிஸ்டரி பாக்ஸ், அதே மாதிரி இந்த குவிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் 5 times வந்து விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதை எப்படி விளையாடணுன்னா கீழே வந்து ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து 5 times விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்தோன்னா பையன் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணும். இந்த கேம் மினி கேம்ஸ் எல்லாம் எப்படி விளாட்லன்னு தெரியலன்னா நான் பிகேஎஸ்டி டியூட்டோரியல்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி பீஸா டெலிவரியில் காட்டினாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து 5 times நம்மளால் ஆட்ஸ் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காயின்ஸையும் வந்து நம்மளால் நார்மலான காயின்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து மேலே வந்து ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ இப்போ வந்து மிஸ்டரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வந்து வந்திருக்கு. ஸோ 1 வாட்டி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு மேலே வந்து 5 ல் 1 வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ 5 வாட்டி ப்ளே பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மிஸ்டரி பாக்ஸ் வந்து அன்லாக் ஆகும். ஸோ கீழே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 525 காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 5 ஆட் பார்த்தீங்கன்னா 525 காயின்ஸ் வந்து 5 times நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 5 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி 5 times வந்து 525 காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 350 காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு இந்த கேமை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிரேசி ரன் வந்து 18 times நீங்கள் விளையாட முடியும். ஒரு நாளைக்கு வந்து கிரேசி ரன் பார்த்தீங்கன்னா 18 times விளையாட முடியும். அதே மாதிரி வந்து 3 வாட்டி மிஸ்டரி பாக்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ சேம் ட்ரிக்ஸ் தான் இந்த ஃப்ரூட் குவிஸ்ட்டுக்கும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் குவிஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 18 times விளையாட முடியும். ஸோ மார்னிங் 10 o'clock நீங்கள் ஒரு 3 வாட்டி விளையாட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 3 வாட்டி கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பப்போ 3 இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hour டைமிங் இருக்குது. ஸோ 1 hour வந்து ரீஃபில் ஆகும். ஸோ மார்னிங் ஒரு 3 வாட்டி கிடச்சிதுன்னா 3 hours அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 10 மணிக்கு நீங்கள் விளையாடுறீங்கன்னா அதோட 3 hours ஆட் பண்ணிங்கன்னா 1 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 hours கழிச்சு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் குவிஸ்ட்டை வந்து ஒரு நாளைக்கு 18 times நீங்கள் விளையாட முடியும். ஸோ 18 times நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் 3 வாட்டி மிஸ்டரி பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மிஸ்டரி பாக்ஸில் நமக்கு என்ன கொடுப்பாங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆடை பார்த்து 525 காயின்ஸை கலெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ மார்னிங் நீங்கள் ப்ளே பண்ணும்போது கிரேசி ரன்னுக்கு 6 times காட்டும் இல்லையா, பட் இதுக்கு 3 times தான் காட்டும். ஸோ 3 times நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு 3 hours வெயிட் பண்ணணும். எப்படி கிரேசி ரனில் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி இதுக்கு ஒன்று 3 hours வெயிட் பண்ணணும். ஸோ 3 hours வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 1 hour அப்புறமாவே ஒன்று ஃபில் ஆகிடும், நீங்கள் அப்போ கூட வந்து விளையாடல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3 hours கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 times விளாட்ற மாதிரி காட்டும். ஸோ அதனால் வந்து உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து விளையாடலாம். ஸோ இப்போ வந்து 3 hours ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ 2 hours வந்து நமக்கு வந்து 2 இது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மிஸ்டரி பாக்ஸில் காட்டுறேன் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜூஸ் ஷாப் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஜூஸ் ஷாப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்டரி பாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இன்னும் நம்ம 1 times ப்ளே பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த மிஸ்டரி பாக்ஸ் கிடச்சிடும். ஸோ அகைன் நம்ம வந்து 1 times கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அகைன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணும், அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அகைன் நம்ம வந்து 1 times ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னே ஃபாஸ்ட்டாக நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறேன். அங்கங்கே இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ நீ ஜஸ்ட்டு வந்து அதில் எத்தனை கலெக்ட் பண்ண சொல்லுதோ அத்தனை கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த ஃப்ரூட் ஷாப்பாண்ட ஜூஸ் ஷாப்பாண்ட போயிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 5 times நம்ம ப்ளே பண்ணிட்டோம், அதனால் நமக்கு வந்து மிஸ்டரி பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 533 coins கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 gems கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கிரேசி ரனில் ப்ளே பண்ணி மிஸ்டரி பாக்ஸ் எடுத்தோமோ சேம் இதுலேயே நம்ம வந்து மிஸ்டரி பாக்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து மிஸ்டரி பாக்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம கலெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ கிளிக் பண்ணியாச்சு, இது வந்து நார்மலான நம்ம எப்பவும் விளையாடுறது தான். இப்போ அகைன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு மிஸ்டரி பாக்ஸ் காட்டும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் 1 times 5 times விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டரி பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு வந்து 18 times வந்து இந்த ஜூஸ் ஷாப் கேமை விளாட்லாம். எப்படி நீங்கள் கிரேசி ரன் கூட 18 times விளாட்லாம், அதே மாதிரி இந்த ஜூஸ் ஷாப் ஃப்ரூட் குஸ்டியை நீங்கள் வந்து 18 times விளாட்லாம். ஸோ 18 times விளாடும் போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா நார்மலாக நீங்கள் வந்து கிடைக்கிறது வந்து நார்மல் காயின்ஸ் நீங்கள் விளாட்றதால உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 5 times நீங்கள் ஆட்ஸ் பார்த்துக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ 5 times நீங்கள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2625 coins ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 13 times வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஆட்ஸ் பார்க்காம தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 18 times வந்து 5 times மட்டும் நீங்கள் ஆட்ஸ் பார்க்க முடியும். ஸோ மற்றதெல்லாமே ஆட்ஸ் பார்க்காம கிடைக்கும். அது வந்து 1350 coins கிடைக்கும். ஸோ டோட்டலாக 13 times விளையாடுறீங்க, 4550 coins கிட்டே கிடைக்கும். ஸோ 4550 coins உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 7175 coins கிட்டே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிறது ரிவார்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் 18 times ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் 1 times 3 times வந்து இந்த மிஸ்டரி பாக்ஸை எடுக்க முடியும். ஸோ அந்த மிஸ்டரி பாக்ஸில் வந்து 3 times எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 times என்ன கிடைக்கும்னா 3 times சேர்த்து காயின்ஸ் வந்து 1600 coins கிடைக்கும். ஸோ 3 times நான் சேர்த்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஜெம்ஸ் 1 times வந்து 2 gems இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ எனக்கு 2 gems கிடைச்சி இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஸ்டரி பாக்ஸ்லேயும் 2 gems இருந்தால் உங்களுக்கு வந்து 6 gems கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டரி ஃப்ரூட் குவிஸ்ட் மிஸ்டரி பாக்ஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1600 coins கிடைக்கும், 6 gems கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி விளாட்ணுன்னா நான் சொன்ன மாதிரி விளாட்னா தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து எப்படி விளாட்ணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் 1 times விளாடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 18 times உங்களால் விளாட முடியும். அதே மாதிரி கிரேசி ரன்னும் நீங்கள் 18 times விளாடணும், ஃப்ரூட் குஸ்ட்டும் நீங்கள் 18 times விளாடணும். அப்போ தான் வந்து இந்த மிஸ்டரி பாக்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இது எல்லாமே சேர்த்தா ஃப்ரூட் குஸ்ட்டில் மட்டும் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு நாளைக்கு 8775 coins கிடைக்கும், 6 gems கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டோரில் மேலே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி பாக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த டெய்லி பாக்ஸையும் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட லக் தான், உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த டெய்லி பாக்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா நமக்கு ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் தள்ளி பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் 5 times கலெக்ட் பண்ணலாம். ஸோ 5 times நீங்கள் வந்து ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் ஆகும். பட் வந்து ஜெம்ஸ் அண்ட் காயின்ஸ் கிடைக்குங்கிறது உத்தரவாதம் இல்லை, வேறு ஏதாச்சும் கூட கிடைக்கலாம். பட் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யலாம். பட் நான் இதை வந்து என்னோட கவுண்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ஒன்று இருக்குன்னு. பட் இதை நான் வந்து என்னோட கவுண்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 1 times எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ 1 days வந்து நமக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து 100 coins அப்ராக்சிமேட்டாக 100 coins கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஜெம்ஸ் வந்து ஒரு 2 gems கிடையாது. கிரேசி ரனில் வந்து டெய்லி நீங்கள் 18 times ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5625 coins கிடைக்கும்,
த்ரீ ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ த்ரீ ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்டரி பாக்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ பெட் பேரடே ஒரு அஞ்சு வாட்டி விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 500 காயின்ஸ் உங்களுக்கு பெட் பேரட்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் மினி கேம் ஒரு அஞ்சு வாட்டி விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம், அதுலேருந்து ஒரு 500 காயின்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பீஸா டெலிவரி ஒரு 5 டைம்ஸ் விளையாடுறீங்க, ஸோ ஆட்ஸ் பார்த்து 5 டைம்ஸ் விளையாடுறீங்க, அதில் ஒரு 900 காயின்ஸ் கிடைக்கும். தென் வந்து ஃப்ரூட் குஸ்டில் வந்து நீங்கள் 18 டைம்ஸ் விளையாடணும். ஸோ 18 டைம்ஸ் விளையாடுனீங்கன்னா 8775 காயின்ஸ் கிடைக்கும், 6 ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 16,400 காயின்ஸ் இயன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 11 ஜெம்ஸ் வந்து இயன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் மினிமம் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா கிரேசி ரன்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜெம் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஜெம்ஸாக கிடைக்கும். எப்படி நம்ம வந்து ஃப்ரூட் குவிஸ்ட்டில் வந்து 2 ஜெம்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு கிரேசி ரன்லேயும் 2 ஜெம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜெம்னு போட்டிருக்கேன். ஸோ நான் கரெக்டாக நீங்கள் விளையாண்டிங்கன்னா இன்னொரு 3 ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 ஜெம்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 11 ஜெம்ஸ்னே வச்சுக்கிறேன். ஸோ சப்போஸ் வந்து நிறைய பேர் அதை ப்ளே பண்ண முடியாதுங்கிறதால ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இயர்னிங்ஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 16,400. ஸோ ஜெம்ஸ் வந்து 11. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நாளில் வரும். ஸோ 1 மந்தில் நீங்கள் எவ்வளோ இயர்ன் பண்ணலாம்னா 4,92,000 இயர்ன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா 330 ஜெம்ஸ் 1 மந்தில் நீங்கள் இயர்ன் பண்ண முடியும். ஸோ 2 மந்த்ஸில் நீங்கள் எவ்வளோ இயர்ன் பண்ணலாம்னா 90,84,000 பண்ணலாம். ஸோ 660 ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ்லேயே கிடச்சிடும். ஸோ 2 மாதத்துலேயே உங்களால் வந்து ஆர்மர் பை பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு ஆர்மர் பை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி வில்லானா தான் இது எல்லாமே கிடைக்கும் கைஸ். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ வாட்டி வில்லானோ, எத்தனை வாட்டி வில்லானோங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போல்லாம் வில்லானோங்கிறத சொல்லியிருப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிற கவுண்ட்டில் நீங்கள் வந்து இயர்ன் பண்ண முடியும். ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா 59,86,000 காயின்ஸ் இயர்ன் பண்ண முடியும். 4,015 ஜெம்ஸ் உங்களால் இயர்ன் பண்ண முடியும் 1 இயரில். ஸோ 1 இயரில் நீங்கள் வந்து எல்லா ஆர்மரையும் பை பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஜெம்ஸ் கிடைச்சிடும். ஸோ 2 மந்த்ஸ்லேயே உங்களால் ஏதாச்சும் ஒரு ஆர்மரை பை பண்ண முடியும். காயின்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணது ஃபாஸ்ட்டாக, எப்படி ஏதாச்சும் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், டிப்ஸ் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து காயின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இது ஜெம்ஸுக்கும் நான் வந்து ஒரு நல்ல ட்ரிக் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்மர் இல்லாதவங்க வாங்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக 2 மாதத்துலேயே உங்களால் ஒரு சூப்பரான ஆர்மர் வாங்க முடியும். ஸோ அந்த ஆர்மர் வாங்கியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்மரே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஎஸ் 280 ஜெம்ஸ் கிட்டே இருக்குது. தென் ஒன்று நம்ம தள்ளி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆர்மர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்மரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 340 ஜெம்ஸு 400 ஜெம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம 2 மாதத்துலேயே வந்து 660 ஜெம்ஸ் இயர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஆர்மரை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 200 ஜெம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்மருக்கு வந்து சேர்த்து வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொன்ன கவுண்டில் நீங்கள் ஈஸியாகவே இயர்ன் பண்ணலாம். ஈஸியாக உங்களால் வந்து நிறைய விஷயங்களை வந்து பை பண்ண முடியும். நிறைய காயின்ஸ் இயர்ன் பண்ணலாம், நிறைய ஜெம்ஸ் இயர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பிகேஜில் நிறைய காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் இயர்ன் பண்ண தெரியாதவங்க, எப்படி இயர்ன் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.